வணக்கம் குருஜி நேரம் சொல்லுங்க சார் உங்க பேர் என்ன எங்க இருந்து கால் பண்றீங்க திருப்பூர்ல இருந்து வந்தறேங்க எஸ் முருகேசன் எஸ் முருகேசன் சார் யாருக்காக பார்க்க போறீங்க எனக்கு தாங்க சொல்லுங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க 5/12/1976 5/12/1976 நேரம் பிறந்த நேரம் சொல்லுங்க நைட் 2:30ங்க 2:30 இரவு ஆமா ராசி நட்சத்திரம் ரிஷப ராசி ரோஹிணி நட்சத்திரம் ரிஷப ராசி ரோஹிணி நட்சத்திரம் கன்னியா லக்னம் கன்னியா லக்னம் உங்களுக்கு என்ன சந்தேகமோ என்ன சந்தேகமோ நம்ம குருஜி இருக்காங்க அவங்க கிட்ட கேளுங்க எப்படி இருக்கு திருப்பூர் திருப்பூர் மா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க திருப்பூர் எப்படி இருக்கு திருப்பூர் நல்லா தான் இருக்குங்க சார் திருப்பூர் நல்லா தான் இருக்கு திருப்பூர்ல கொரோனா திருப்பூர்ல கொரோனா எப்படி இருக்கு ஊரடங்கு உத்தரவுகள் எப்படி இருக்கு மக்கள் அனைவரும் எந்த கண்ட்ரோல்ல இருக்காங்க अंजुंदी आराम अधिकाल कृतिक नक्षत्र रोहिणी नक्षत्र ऋषभ राशिया रोहिणी नक्षत्र ऋषभ राशि पूरण पौर्णमी अम्पल पौर्णमी की तिरकार्तिक पौर्णमी की अड़ना पड़ी कन्या लगन उंगे ज्योतिड ज्योतिड आर्वे केकना सर ஆமா தற்போது வந்து குருதசீல சுக்ரபக்தி நடந்துக்கிட்டிருக்கு அடுத்த வருஷம் சுக்ரபக்தியும் குருதசீல சுக்ரபக்தியும் சுக்ரதசீல குருபக்தியும் மார்பாடான பலன்களை தரும் அப்படின்றத அடிக்கடி ஏகப்பட்ட இடங்கள்ல சொல்லி இருக்கறேன் சரிங்க இந்த அமைப்பின்படி உங்களுக்கு குருதசீல சுக்ரபக்தி நடக்குது சனி பார்த்த சுக்கிரன் வந்து கொஞ்சம் நல்ல பலன்களை கன்னியா லக்னத்துக்கு கொஞ்சம் குறைத்து தான் தருவார் அப்படிங்கறத தான் உண்மை குருதசை வந்து உங்களுக்கு குருதசை வந்து உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருந்தாலும் அவர் வந்து செவ்வாயின் பார்வையில் இருக்கிறார் செவ்வாயின் சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களுமே கன்னியா லக்னத்துக்கு கொஞ்சம் இதான நல்ல பலன்களை தராதுன்றது அடிக்கடி சொல்றேன் 17 18 19 இந்த மூணு வருஷமே அஷ்டம சனினால உங்களுக்கு வருமானமே இல்ல இல்லையா ஆமாங்க இந்த மூணு வருடமும் தொழில் சுத்தமா நல்ல இல்ல எப்பவுமே வந்து ஒரு 40 வயதில இருக்கிறவங்களுக்கு அஷ்டம சனி நடக்கும்போது தொழில் நிலைமைகள் சரியாக வராது 2017 18 19 இந்த மூணு வருடமே உங்களுக்கு தொழில் சுத்தமாக இல்லாத ஒரு அமைப்பு இருந்தது இந்த அமைப்பு வந்து இந்த வருஷத்தோட நீங்க குருதச சுக்கிரபக்தி அடுத்த வருஷம் வரைக்கும் இருக்கு ஆக குருதச சுக்கிரபக்தி வரைக்கும் நீங்க கொஞ்சம் எந்திரச்சி வர்றதுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரியான சூழல்கள் தான் இருக்கு இன்னும் ஒரு 1.5 வருஷம் வந்து 2021 ஆகஸ்ட் மாதம் வரைக்குமே உங்களுக்கு கொஞ்சம் தொழில் ரீதியான சிக்கல்கள் பணத்தட்டுப்பாடுகள் இருந்து தான் தீரும் இருந்தாலும் ஜாதகம் வந்து உங்க ஜாதகம் கொஞ்சம் நல்ல ஜாதகம் 5-9 குடையவர்கள் நேருக்கு நேரில் பார்த்துக்கொண்டு 10ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் வறுத்து 10ஆம் அதிபதி தன்னுடைய வீட்டை பார்த்த ஒரு ஜீவன அமைப்புகள் பிற்கால வாழ்க்கை தான் அதாவது 50 வயசுக்கு பிறகு வருகின்ற சனி திசை மிகப்பெரிய நல்ல யோகத்தை செய்யும் அந்த சனி வந்து அருமையான சுக்கரனுடைய பார்வையில் நல்ல அமைப்பில் இருக்கிறார் சனி பார்த்த சுக்கிரன் நல்ல பலன்களை செய்ய மாட்டார் ஆனால் சுக்கிரன் பார்த்த சனி நல்ல பலன்களை செய்வார் அப்படிங்கிறது ஒரு விதி அதே போல உங்களுடைய சனி திசை ஏன் என்ன நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன்னா சனிக்கு வீடு கொடுத்த சந்திரனும் உச்சமாக இருக்கிறார் ஆகவே பிற்கால வாழ்க்கை 52 வயதிற்கு பிறகு எல்லா வகையிலும் மிகவும் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம் உங்கள் ஜாதகம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அடுத்து வர இருக்கின்ற 2021 ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகு வர இருக்கின்ற அந்த குருதச சூரிய பக்தியிலிருந்து ஒரு நல்ல ஃபவுண்டேஷன் கிடைச்சி 52 வயசுலேருந்து நல்லா இருப்பீங்க தொழில் நிலைமைகள் ரொம்ப முன்னேற்றமாக இருக்கும் வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க ரொம்ப நன்றி சார் தொடர்பு கொண்டதுக்கு அடுத்த ஒரு நேர் இருக்காங்க ஹலோ வணக்கம் 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 சார் சொல்லுங்க உங்க பேர் என்ன எங்க இருந்து கால் பண்றீங்க புங்கோடு மாவட்டம் ஆலங்குடி ஓகே சார் யார்க்கா சார் பார்க்க போறீங்க பையனுக்கு கார்த்திகேயன் பேரு கார்த்திகேயன் அவருடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார் கேக்கும் சரிமா ஓகே வாங்க சரி ஓகே உங்களுக்கு என்ன சந்தேகமோ நம்ம குருஜி கிட்ட கேளுங்க பையனுக்கு தொழில் வளர்ச்சி எப்படி இருக்கும் கல்யாணம் ஆகும் மேஷ லக்னம் கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசி இந்த அமைப்பின்படி 30 வயசுல இருந்து நல்லா இருக்கிற ஜாதகம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமாவே உங்க குடும்பத்துல எந்த ஒரு நிலைமையுமே பொருளாதார ரீதியா நல்லா இல்லை
நீங்களும் நல்லா இல்லை, உங்களுடைய தொழில் துறைகள் நல்லா இல்லை, மகனும் வந்து இது வரைக்கும் வேலையில் செட்டில் ஆகலை, எந்த விதமான ஒரு இந்த வயசுக்குரிய எந்த விதமான செட்டிலும் ஆகாத ஒரு ஜாதகம். ஆமாம் சார், ஆமாம் சார். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் யாருமே நல்லா இல்லைன்றதையும் கடந்த வருஷமெல்லாம் விண்டிவில் இதைத்தான் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தோம். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் மன அழுத்தத்தில் இருக்கிறீங்க, உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான வேலை தொழில் அமைப்புகள், திருமணம், புத்திர பாக்கியம் இந்த அமைப்புகள் எதுவுமே நன்றாக இல்லை, சொந்த வாழ்க்கையும் நன்றாக இல்லை, தொழில் வாழ்க்கையும் நன்றாக இல்லைன்றதை அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருந்தேன். இந்த அமைப்புகள் அனைத்துமே நீங்குது. மகனுடைய ஜாதகம் நல்ல ஜாதகம், சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரங்களாக உட்காந்து குரு வந்து லக்னத்தை பார்த்து யோக ஜாதகம் கொஞ்சம் கோபக்காரராக இருப்பார், கடுமையான கோபக்காரராக இருப்பார். எப்பவுமே கோபம் வருகின்றது ஒருத்தருக்கு அப்படின்னா நல்ல விஷயங்கள் கிடைக்கல, நல்ல விஷயங்கள் நடக்கலன்றதுனால தான் கோபம் வரும். எப்பவுமே கோபக்காரன் நல்லவனாகத்தான் இருப்பான். உங்க மகன் அருமையான ஒரு நல்ல ஸ்பீடா உள்ள ஒரு ஃபயர் மாதிரி இருக்கிற எல்லாத்துலயும் ஒரு நல்ல நல்ல தன்மை உள்ள ஒரு கோபக்கார இளைஞனாக இருப்பான். தற்போது சுக்கரதசையில் சனிபக்தி, இப்போ வந்து அவனுக்கு சுக்கரதசையில் சனிபக்தி நடந்துகிட்டு இருக்கு. 2024லேருந்தே அவனுடைய 2033 வயதுலேருந்தே சூரியதசை ஆரம்பிக்குது. மிக அருமையான யோக அமைப்புகள், அரசு அரசாங்கம், அரச சம்பந்தம், அரசாங்க வேலை இது மாதிரியான வேலைகள் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல நல்ல யோக ஜாதகம். இந்த ஜாதக அமைப்பின்படி திருமணத்திற்கு பிறகு மிகவும் நன்றாக இருப்பார். சூரியனும் குருவும் சேர்ந்திருக்கிறது. எப்போவுமே அந்த குரு சம்பந்தம் ஐந்தாம் இடத்த அதிபதி சம்பந்தம் அமைப்புகளில் வரும்போதே தகப்பனானதுக்கு ஒன்று ஒரு ஒரு இளைஞனுக்கு வேலை கிடைத்ததற்கு பிறகு திருப்பம் நடைபெறும், அல்லது திருமணம் ஆனதற்கு பிறகு ஒரு திருப்பம் ஏற்படும், அல்லது நிறைவாக குழந்தை பாக்கியம் கிடைத்ததற்கு பிறகு திருப்பம் ஏற்படும். இந்த மூன்று அமைப்புகளில் உங்களுடைய மகனுக்கு தகப்பனானதற்கு பிறகு குழந்தை பாக்கியம் கிடைத்ததற்கு பிறகு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு ஜாதகம். 33 வயதிலிருந்தே அந்த அமைப்பு இருக்கிறது. ஆகவே வந்து இந்த வருஷம், இந்த வருஷம் செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு அனைத்துமே சீராகின்ற ஒரு நல்ல அமைப்பு. கேட்டை நட்சத்திரக்காரங்க எல்லாருமே இன்னொரு 30 வருஷம் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி 6 மாதமே ஆச்சு. இப்பெல்லாம் கேட்டை நட்சத்திரங்க யாருமே வந்து இப்போ லைனில் வர்றதில்லை. இதே சென்ற வாரம், சென்ற வருஷம், அதற்கு முந்தைய வருடங்கள் பார்த்தீங்கன்னா அனுஷம் கேட்டை நட்சத்திரம் தான் விண்டிவில் கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருந்தது. ஜோதிடம் எவ்வளவு வந்து ஒரு உயர்நிலையில் எத்தனை வந்து உண்மையானது அப்படிங்கிறத இந்த விருச்சிகராசிக்காரர்களே ஒரு கடந்த காலங்களில் நிரூபிச்சுக்கிட்டு இருந்தீங்க. அத்தனை விஷயங்களும் இனிமேல் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நன்றாக இருக்க போகிறது. அடுத்து இந்த வருஷம் செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு மகனுக்கு நல்ல திருப்பங்கள் கண்டிப்பாக ஏற்படும். வாழ்த்துக்கள், நன்றாக இருப்பார். ரொம்ப நன்றி சார் தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்த ஒரு கால் இருக்காங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம், கார்த்திக் திருப்பூர்ன்னு பேசுறேன். ஓகே சார், சொல்லுங்க, யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக கேட்க போறேன். உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 13/5/1994. 13/5/1994. பிறந்த நேரம் காலையில 6:30 AM. காலையில 6:30 AM. அதனால கொஞ்சம் வேலையில விருப்பம் இல்லாம தான் செஞ்சுட்டு இருக்கேன். நீங்க சொல்ற மாதிரி பத்தாம் அதிபதி வந்து சுபத்துவமா இருக்காரு, குருவினுடைய பார்வையில் இருக்காரு. எனக்கு எப்ப தொழில் செட் ஆகும், எப்ப நல்லா இருக்கும், செட் ஆச்சுன்னா நல்லா இருக்குமா, அதான் கேள்வி. எப்ப செய்யலாங்க நான் ஆரம்பிக்கணும்? 26 வயசு தான். 26 வயசு வந்து ஒரு பெரிய வயசு கிடையாது. இன்னும் வந்து நீங்க பக்குவம் அடைந்திருக்கமா, பக்குவம் அடையாத ஒரு வயசு தான் நிச்சயமாக. ஆகவே கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏற்கனவே வந்து 17, 18, 19 இந்த 3 வருஷமும் இந்த 3 வருஷமும் வந்து உங்களுக்கு சரியில்லாத ஒரு வருஷம். ஒரு அஷ்டமச்சனி நடந்தது வந்து அஷ்டமச்சனி நடந்தது வந்து உங்களுக்கு சரியில்லாத ஒரு வருஷம். ஆகவே இந்த அமைப்பின்படி அஷ்டமச்சனி நடந்ததுனால கடந்த 3 வருடங்களாக நீங்கள் நன்றாக இல்லை. ரெண்டாவது, குருதசை வந்து எப்போவுமே வந்து ஒரு ரிஷப லக்னத்திற்கு நல்ல பலன்களை செய்யாது அப்படின்றத அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். குருதசை வந்து ரிஷப லக்னத்திற்கு நல்ல பலன்களை செய்யாது. இப்போதான் உங்களுக்கு குருதசை ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு. அடுத்த வருஷம் மார்ச் மாதத்திற்கு பிறகு, 2021 மார்ச் மாதத்திற்கு பிறகு குருதசையில் சனிபுக்தி வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனாலும் நீங்கள் வந்து குருதசையில் முதல் எட்டு வருஷங்கள் வந்து நீங்கள் நல்ல பலன்களை செய்ய இந்த அமைப்புகளை செய்யக்கூடாது, சொந்த தொழில் அமைப்புகள் செய்யக்கூடாது. கொஞ்சம் பக்குவம் அடைட்ட ஒரு 30 வயசு ஆகட்டும். ரிஷப லக்னம், உங்கள் ஜாதகம் கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்கு. என்ன ஒன்று, லக்னத்திலேயே புதன் சுக்கரன் இருக்கிறது வந்து ஒரு திக்பல அமைப்புன்றதுனால
உறுதியாக உங்களுக்கு அந்த ஜோதிட அமைப்புகள் அந்த அமைப்புகள்லாம் வரும். பத்தாம் இடத்துல சனி சுபத்துவமாக இருக்கிறது மிகப்பெரிய அமைப்பு. குருதச சனி புக்தியிலிருந்தே தொழில் மாற்றங்கள், வேலை மாற்றங்கள், அதாவது முதலீடு இல்லாமல் பண்ணக்கூடிய ஒரு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். முதலீடு வச்சு பண்ணக்கூடிய எந்த ஒரு தொழில் அமைப்புகளையும் இப்போது நீங்கள் செய்ய வேண்டாம். ஒரு முதல் 8 வருடங்கள் குரு, அதாவது அட்டமாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய குருவின் முதல் 8 வருடங்கள் வந்து முடியட்டும். அது முடிஞ்சதுக்கப்புறம் 11ஆம் இடம் வரும்போது நம்ம தொழில் பண்ணிக்கலாம். ஆகவே வந்து கொஞ்சம் பொறுங்க, ஒரு 4-5 வருஷம் என்ன தொழில் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த தொழிலில் கொஞ்சம் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். 30 வயதிற்கு பிறகு, 2024ஆம் ஆண்டிற்கு பிறகு குருதச புதன் புக்தியிலிருந்தே மிக மிக உயர்நிலையில் மேன்மையாக இருக்கக்கூடிய ஜாதகம் உங்களுடைய ஜாதகம். ஆகவே நன்றாக இருப்பீர்கள். எல்லா கஷ்டங்களும் முடிஞ்சிருச்சு. பிற்பகுதி வாழ்க்கையிலிருந்து ஒரு நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக உங்களுக்கு உண்டு. இன்னும் ஒரு 4 வருஷம் கழித்து சொந்த தொழில் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நீங்கள் வந்து எந்த விதமான இதையும் நீங்கள் செய்யாமல் இருக்கிறது நல்லது. வாழ்த்துக்கள், நன்றாக இருப்பீர்கள். ரொம்ப நன்றி கார்த்திகேயன். அடுத்த ஒரு கால் இருக்காங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க, உங்கள் பேர் என்ன, எங்கே கால் பண்ணுறீங்க? நம்பர் கார்த்திகேயன் மேடம், சென்னையிலேருந்து. கார்த்திகேயன் சார் சொல்லுங்க, யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கு தான் மேடம். உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார். 29/12/1981. 29/12/1981. பிறந்த நேரம் 6:25 PM மேடம். 6:25 PM. ராசி நட்சத்திரம்? துலா நட்சத்திரம், மகர ராசி, மிதுன லக்னம். மிதுன லக்னம், ஓகே சார். உங்களுக்கு என்ன கேள்வி கேட்கணுமோ நம்ம குருஜி கிட்ட கேளுங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். என்ன? வணக்கம் ஐயா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்க சொல்லுங்க ஐயா. கடன் பிரச்சனை ரொம்ப இருக்குங்க ஐயா. அப்புறம் கல்யாணம் ஆகலையா? கல்யாணம் நடக்குங்களா நடக்காதுங்களா ஐயா? கல்யாணம் நடக்காம கல்யாணம் நடக்காத இருக்கணும்னா என்கிட்ட நீங்க கான்டாக்ட் பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு வின் டிவியில லைன் கிடைக்காது. இதுதான் உண்மை. அதாவது ஒரு முறையான ஜோதிடரை சரியான நேரத்தில் தான் வந்து சந்திக்க முடியும், பார்க்க முடியும், பேச முடியும் அப்படிங்கிறத ஒரு அமைப்பு. எப்போது ஒரு முறையான ஜோதிடரை வந்து கேட்குற அமைப்பு இருக்கிறதோ அப்போதே வந்து நிச்சயமாக வந்து அந்த பலன் இருக்கும்னு சொல்லிடுவேன். ரெண்டாவது, வின் டிவியில் அடிக்கடி சொல்லுவேன், 35 வயசு ஆயிடுச்சுனாலே கல்யாணம் ஆகலை அப்படின்னாலே ஒரு அமைப்பு சொல்லுவேன். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை, நீங்கள் கேள்விப்பட்டதில்லை. வின் டிவியை அடிக்கடி தொடர்ந்து பார்க்கின்றவர்களுக்கு நிச்சயமாக தெரியும். ஒரு நபருக்கு 35 வயது ஆயிடுச்சுனாலே அதன் பிறகு 35 வயசு ஆகி கல்யாணம் ஆகலைன்னா அவருக்கு எங்கோ ஒரு இடத்துல ஜாதகத்தில் செவ்வாய் சனி ரெண்டுமே சேர்ந்திருக்கும் அப்படிங்கிறது அர்த்தம். அந்த அமைப்பின்படி உங்களுக்கு 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்தில் செவ்வாய் சனி சேர்ந்திருக்கிறதுனால தான் கிட்டத்தட்ட 38 வயதாகியும் திருமணம் ஆகலை. ரெண்டாவது, சுக்கிரனும் வந்து 8ஆம் இடத்தில் மறைஞ்சு ஒரு பாபத்துவ அமைப்பில் இருக்கிறார். சுக்கிரனும் வந்து ஒளி குறைந்த சந்திரனுடைய அமைப்பில், வளர்பிறை சந்திரனாக இருந்தாலும் ஒளி குறைந்த வளர்பிறை சந்திரனோடு அவருக்கு ஆகாத எதிரியோடு சேர்ந்து 8ஆம் இடத்தில் இருக்கிறது ஒரு மைனஸான அமைப்பு. ஆயினும் நிச்சயமாக உங்களுக்கு திருமணம் நடக்கும். எப்போ நடக்கும்? இப்போ வந்து அடிக்கடி நான் சொல்கிறது போல் 7ஆம் இடத்தில் ராகு கெதுக்கள் இருக்கிறது ஒரு திருமண தடையான அமைப்பு. தற்போது குருதச தான் நடந்துக்கிட்டு இருக்கு. குருதச சூரிய புக்தியில் 11/1/2000 அடுத்த வருஷம் எந்த நேரத்துலையும், அடுத்த வருடம் இந்த மார்ச் மாதத்திற்கு பிறகு எந்த நேரத்துலையும் வந்து உங்களுக்கு திருமண அமைப்புகள் கைக்குடி வரும். முதல்ல வந்து நான் அடிக்கடி சொல்வதை போல் காலகஸ்தி போயிட்டு வாங்க. ஒரு தடவை வந்து காலகஸ்தி போயிட்டு முதல் நாள் சாயந்தரமே போய் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம், உங்களுடைய ஜென்ம நட்சத்திரமான திருவோண நட்சத்திரத்திற்கு முதல் நாள் சாயந்தரமே போய் தங்கிட்டு இரவெல்லாம் தங்கிட்டு காலையில் அதிகாலையில் 5 மணிக்கு கோவிலுக்கு போனீங்கன்னா 6 மணிக்கு பகவானுக்கும் தாயாருக்கும் நடக்கிற அபிஷேகம், ருத்ராபிஷேகம்னு சொல்லுவாங்க, 1000 ரூபாய் டிக்கெட்டு. கருவறையில் இருந்து பகவானையும் தாயாரையும் தரிசிக்க முடியும், அவர்களுக்கு நடக்கின்ற அபிஷேகத்தை பார்க்க முடியும். இந்த அபிஷேகத்தை பார்த்துவிட்டு வந்த அடுத்த ஒரு 4 வாரங்கள்லேயே உங்களுக்கு மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சிடும். உறுதியாக கல்யாணம் நடக்கும். அப்படி கல்யாணம் நடக்காது அப்படின்னா என்கிட்ட வந்து வின் டிவியில் உங்களுக்கு தொடர்பு கிடைச்சிருக்காது. இந்த அமைப்பின்படி 7ஆம் இடம் கெட்டு செவ்வாய் சனி சேர்ந்து 5ஆம் இடத்துலையும் வந்து தனிச்ச குரு உட்கார்ந்து 5ஆம் அதிபதியும் 8ல மறைஞ்சதுனால கடுமையான புத்திர தோஷம், கலத்திர தோஷ அமைப்புகள் இருக்கின்றன. 40 வயதில் உறுதியாக 40 வயதிலிருந்து மாற்றம் ஏற்படக்கூடிய தந்தையாகக்கூடிய அமைப்பு இருக்கின்ற ஜாதகம். ஆகவே நான் சொன்னதை போல் ஒரு முறை வந்து காலகஸ்தி போய்விட்டு வாருங்க. நிச்சயமாக தொழில் நிலைமை எல்லா நிலைமையுமே நல்லாயிருக்கும். குருதசை உங்களை கைவிடாது. அதனை அடுத்து இருக்கின்ற சனிதசையும் 8, 9ஆம் இடத்திற்கு 8ஆம் இடத்தில் மறைந்து 4ஆம் இடத்தில் அதிநட்பு ஸ்தானத்தில் வலுத்து இருக்கிறதுனால நிச்சயமாக 40 வயதிற்கு பிறகு வருகின்ற அத்தனை நிலைமைகளும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்குது. மனசை தளரவிடாதீங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. நான் சொன்ன மாதிரி காலகஸ்தி போயிட்டு வாங்க. உடனே ஒரு 4 வாரத்தில் பெண் பற்றிய விஷயங்கள் தெரிய வரும். அடுத்த வருடம் இந்நேரம் மனைவியோட கண்டிப்பாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த ஒரு நேயர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், குருஜி நேருக்கு கால் பண்ணதுக்கு மிக்க நன்றி. உங்களுடைய யாருக்கா சார் போய் போறீங்க? மேடம் எனக்கு தான் மேடம், திருப்பூர்ல இருந்து பேசுறேன் மேடம். ஓகே சார, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார். 16/3/1975. 16/3/1975. பிறந்த நேரம்?
பகல் 2 மணி மேடம் ஞாயிற்றுக்கிழமை. பகல் 2 மணி ஞாயிற்றுக்கிழமை. ராசி நட்சத்திரம்? மேஷ ராசி. மேஷ ராசி. மிதுன லக்னம்? மிதுன லக்னம். அஸ்வினி நட்சத்திரம்? அஸ்வினி நட்சத்திரம். ஓகே சார், உங்களுக்கு என்ன கேள்வி கேட்கணுமோ நம்ம குருஜி கிட்ட கேளுங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. என்ன இன்னைக்கு திருப்பூர்ல இருந்தே 3-4 பேர் வந்துட்டீங்க. ஃபர்ஸ்ட் காலர்லயே திருப்பூர், அதுக்கப்புறம் திருப்பூர். திருப்பூர்காரங்களுக்கா இன்னைக்கு லைன் கிடைக்குது, என்ன அர்த்தம் தெரியலையே. நான் ஒரு 5-6 வருஷமா ட்ரை பண்றேன் சார், கிடைக்கவே இல்லை. இப்பதான் கிடைச்சது சார். நிகழ்ச்சி 5 வருஷமா நடத்துறோம். அந்த 5 வருஷமும் நீங்க நிகழ்ச்சிக்கு முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கீங்க. உங்க நிகழ்ச்சி நான் அடிக்கடி டெய்லியும் பாத்துட்டே இருப்பேன் சார். இப்ப அந்த மாதிரி ஃப்ரீயா இருக்கிறதுனால உங்க நிகழ்ச்சி தான் நிறைய பாப்பேன் சார். சரி 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 சரி. 5 வருடம் முயற்சி பண்ணி கிடைக்கிறது சந்தோஷம் தான். நான் வந்து என்ன நினைச்சேன், இது 3-4 காலர் நீங்க திருப்பூர்லேருந்து பேசுறேன்னு சொல்லிட்டு ஒரே நாளில் 3 பேர் திருப்பூர்னு சொல்றீங்களே, கொஞ்சம் அதிசயமா இருக்கே அப்படின்னு நினைச்சேன். சரி, நல்லா இருப்பீங்க. சொல்லுங்க, மேஷராசி, மிதுன லக்னம், அஸ்வினி நட்சத்திரம். ஆமா, செவ்வாய் தசை நடந்துகிட்டு இருக்கு. எங்க நல்லா இருந்தீங்க? ஒரு முடிஞ்சு போயிட்டேன் சார். என்ன பண்றேன்னு தெரியாம இந்த 8 மாசமா ஒரே ஒரு 1 ரூபாய் கூட வருமானம் இல்லாம இருக்கு சார். கவலையே படாதீங்க. ஜூலை 23 செவ்வாதசம் முடியுது. அடிக்கடி சொல்லுகிறேன், மிதுன லக்னத்திற்கு அந்த செவ்வாதசம் வரக்கூடாதுன்னு அடிக்கடி சொல்றேன் இல்லையா. ஆமா சார், 7 வருஷம் உங்களை போட்டு வாட்டி எடுத்துருச்சா? முடிஞ்சது சார், என் லைஃபே முடிஞ்சதுன்னு நினைச்சிட்டு இருந்த காலகட்டம் சார் இப்ப நடந்துட்டு இருக்குது. இந்த ஒரு 7 வருடங்கள்ல பணம்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சு, வாழ்க்கை என்ன என்னன்னு புரிஞ்சு போச்சு, பொண்டாட்டி பிள்ளைய பத்தி தெரிஞ்சு போச்சு, பெத்த தாய் தகப்பனை பத்தி தெரிஞ்சு போச்சு, அண்ணன் தம்பி மாமன் மச்சான். ஆமா சார், எல்லா உறவுகள் எல்லா நட்புகளையும் பண விஷயத்துல புரிய வச்சிட்டாரு. கடங்காரனா இருப்பீங்க. சுத்த கடங்காரன் சார், ஒண்ணுமே இல்ல சார். வருமானம் பணங்கிறதே இல்ல சார். அது எப்படி சார், நான் அடுத்து வந்து நான் வர ராகு திசை எனக்கு எப்படி சார் இருக்கு? பிரமாதமா இருக்கும். இத செவ்வாய் திசை மிதுன லக்னத்திற்கு வரக்கூடாதுன்னு சொல்லுகின்ற நானே மிதுன லக்னத்திற்கு ஒரே யோகர் ராகுதான சொல்றேன். ஆமா சார், அவரும் வந்து செவ்வாயோட வீட்டுல இருந்தாலும் குருவின் பார்வையில இருக்கிறார் இல்லையா. ஆமா சார், குருவின் பார்வை எப்போது ராகுவிற்கு கிடைக்கிறதோ, எப்போது உச்சனுடைய வீட்டில் ராகு இருக்கிறாரோ, அப்போ வந்து அவர் நல்ல பலன்களை செய்வார்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா. ஆமா சார், இங்கே செவ்வாய் உச்சமாகி தன்னுடைய திசையில உங்களை கடனாளியாக்கி கெடுத்தார். ஆமா சார், ஊரை விட்டு ஓடாத நிலைமை. இன்னும் ஒரு 1 வருஷம் 8 வருஷம் செவ்வாய் சேர்ந்தா ஓடி போயிருப்பீங்க. அது என்ன உண்மை சார், அந்த கண்டிஷன் வந்துருச்சு சார். இப்போ கவலைப்படாதீங்க, எல்லா வகையிலும் நல்லா இருப்பீங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. கவலைப்படாதீங்க, எல்லா வகையிலும் ரொம்ப நல்லா இருப்பீங்க. இந்த 8-7 வருடங்களும் செவ்வாய் திசை, அதுக்காக தான் அந்த பாபகிரகத்தில் செவ்வாய் திசை வந்து ஒரு 7 வருஷம் கம்மியாக இருக்குன்னு கூட ஒரு தடவை ஒரு மேடையில் கமெண்ட் அடித்தேன். அந்த அமைப்பின்படி இந்த 7 வருடம் உங்கள் வாழ்க்கையில் பணத்தை புரிய வைத்த ஒரு வருடங்கள். இந்த 7 வருடங்களும் மிகப்பெரிய ஒரு சரிவுகள்லையும் வட்டி கட்டக்கூடிய, வட்டினாலேயே அழிஞ்சு போகக்கூடிய ஒரு நிலைமையில் இருப்பீங்க. இந்த அமைப்பு எல்லாமே வருகின்ற ஜூலை மாதத்திற்கு பிறகு மாறுது. அதே நேரத்தில் மந்திரத்தில் மாங்காய் விழுந்தது மாதிரி ஜூலை மாதத்துலேருந்தே நல்லாயிட மாட்டீங்க. ஒரு முதல் 1 வருடத்திற்குள்ள உங்களுடைய பொருளாதார தொழில் மேன்மை தொழில் நிலைமைகள் அப்படியே சீரடையும். அடிக்கடி சொல்லுகிறேன், ராகுவிற்கு வீடு கொடுத்தவர் உச்சமாகி ராகு குரு சுக்கர தொடர்புகளில் இருந்தால் அவர் வந்து நல்ல விதமான பண அமைப்புகளை கொடுப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இங்கே அவர் செவ்வாயின் வீடான விருச்சிகத்தில் விருச்சிகாதிபதியான செவ்வாய் உச்சமான நிலைமையில் அங்கே உட்கார்ந்திருப்பது யோகத்தில் ஒரு மாற்று குறைவுன்னாலும் நமக்கு நம்ம நிலைமைக்கு இந்த யோகமே உங்களுக்கு கண்டிப்பாக போகும். 6ஆம் இடத்திலாக எதிரியின் தன லாபத்தை, பொதுமக்களுடைய பணம், எதிரியின் எதிரியின் லாபம், எதிர்பாராத தனம், இந்த மாதிரியான அமைப்புகளை கண்டிப்பாக கொடுப்பார். உங்களுக்கு வந்து மிகப்பெரிய நல்ல அமைப்புகள் குருவின் பார்வையில் வருகிறது, மிகப்பெரிய நல்ல அமைப்பு. ஆகவே ராகுதசை ஆரம்பிச்சோன்ன, இந்த வருஷம் ஜூலை மாதத்திற்கு பிறகு ராகுதசை ஆரம்பிச்சோன்ன, முதல் 2.5 வருஷங்களில் ஒரு சுமாரான அமைப்பு இருக்கும். வர ஜூலை முதலே உங்களுக்கு கடன் தீருகின்ற அளவிற்கு வருமானம் கண்டிப்பாக வர ஆரம்பிக்கும். இந்த ராகுதசை ஒரு உன்னதமான ஒரு நல்ல நிலைமையை உங்களுக்கு கொண்டு போகும். இன்னும் ஒரு 4 அல்லது 5 வருடங்கள் கழித்து திரும்பி பார்க்கும்போது செவ்வாய் கொடுத்த அத்தனை கடனும் கழிந்து நீங்களே சொந்தமாக சேமித்து வைக்கும் அளவிற்கு பணத்தை சம்பாதிக்கிறத உங்களால் உறுதிப்படுத்திக்க முடியும். ஆகவே ராகுதசை மிகப்பெரிய இவ்வளவுக்கும் காரணம் வந்து லக்னாதிபதி வலுவாக இருக்கணும். லக்னாதிபதி 9ஆம் வீட்டில் வலுவாக இருக்கிறது, 10ஆம் அதிபதி 10ஆம் வீட்டிலேயே இருக்கிறது. 9ஆம் அதிபதி லக்னத்தில், அதாவது 1-9 பரிவர்த்தனைன்னு சொல்லுவோம், புதனும் சனியும் தங்களுக்குள் பரிவர்த்தனை, 1-9 பரிவர்த்தனையும் உங்களை மிகப்பெரிய அளவில் காப்பாற்றக்கூடிய ஒன்று. ஆகவே 9ஆம் அதிபதி பரிவர்த்தனை நிலையில் அங்கேயே இருப்பதும், 10ஆம் அதிபதி தன்னுடைய சொந்த வீட்டிலேயே இருக்கிறதும் தொழில் நிலைமையில நல்லா முன்னேறுவீங்கன்றதை காட்டுது. ராகுதசை மிகப்பெரிய நல்ல யோகத்தை தரும். அதனால கவலைப்படாதீங்க. கடன்லாம் வந்து ஒரு 3 வருஷம் கழிச்சு தெரியும், இந்த சுயபக்தி முடிஞ்ச குருபக்தி ஆரம்பிக்கும் போதே கடன்லாம் இருக்காது. நல்ல தொழில் நிலைமைகள் இருக்கும், நல்லா வருவீங்க. வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார் தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்த ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்க கால் பண்ணீங்க?
என் பேர் வந்து அனந்தகிருஷ்ணன். அனந்தகிருஷ்ணன் சார், சொல்லுங்க. என் பொண்ணுக்கு பொண்ணு பேருக்கு தான் பார்க்கணும் மேம். அவங்களோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார். டேட் ஆஃப் பர்த் 7/10/2004. 7/10/2004. வியாழக்கிழமை பிறந்தாங்க. வியாழக்கிழமை பிறந்திருக்காங்க. கடகராசி மகர லக்னம் இல்லையா? லக்னம் தெரியல. கடகராசி புனர்பூசம் மத்தியானம் 2:22 தானே? ஆமாங்க. கடகராசி புனர்பூச நட்சத்திரம் அருமையான யோக ஜாதகம். இப்போ சனி திசை நடந்துக்கிட்டு இருக்கு. சனி திசையில் சூரிய சந்திர செவ்வாய் புக்திகள் நல்ல பலன்களை தராது அப்படின்னு சொல்லுவேன். 2018 9ஆம் மாதம் ஒரு 1.5 வருஷமாகவே பாப்பா வந்து உடம்பு மனசு படிப்பு எல்லாமே நல்லா இல்லை. ஆமாங்க. 1.5 வருஷமாக குழந்தை நல்லா இல்லை. அதாவது சந்திரபக்தி நடந்துகிட்டு இருக்கு. இந்த சந்திரபக்தி சனி திசையில் சூரிய பக்தி சந்திரபக்தி ரெண்டுமே நல்ல பலன்களை தராது. அதுவும் சந்திரனும் சனியும் சேர்ந்து இருக்கிறார்கள். அவர் இருள் சந்திரனாக அமாவாசையை நோக்கி போய்கொண்டிருக்கிறார். பாபத்துவமாக இருக்கிறார். இந்த அமைப்பில் 1.5 வருஷமாக படிப்புலேயும் நல்லா இல்லை, ஹெல்த் விஷயத்திலையும் நல்லா இல்லை. ஆனால் அதே நேரத்தில் மிகப்பெரிய சோதனைகள் எதுவும் கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா 9ஆம் இடத்துல லக்னத்தில் குரு உட்காந்து குரு 9ஆம் அதிபதி போயிருக்காங்க. சரி, மேலும் ஒரு முக்கியமான கட்டம். ஆமா, +2 குழந்தை ஏமாத்த மாட்டான். +1 +1 +2 +2 ஏமாத்த மாட்டான். சரிங்க. +2 நல்லா படிப்பா, ஹெல்த் இஷ்யூஸ் இன்னுமே இருக்காது. செவ்வாய் பக்தி முடிஞ்சவனே ராகுபக்தி ஆரம்பித்தவொடனே நல்ல பலன்களை வர ஆரம்பிச்சிடும். இப்போதைக்கு குறிப்பாக சொல்லப்போனால் நான் வருஷ ரீதியாக சொல்லப்போனால் 14 ஒரு 10 நாளாகவே அவளுக்கு நல்ல அமைப்புகள் வருது. 14 4 5 நாளாச்சு. 14 4 5 நாளைக்கு முன்னாடி செவ்வாய் புக்தி ஆரம்பிச்சிருச்சு. அவளை வந்து படுத்து எடுத்த இருள் கிரகமான சந்திரனுடைய புக்தி முடிஞ்சு போச்சு. இனிமே குழந்தை நல்லா படிப்பா. +1 இப்போ எழுதுறா இல்லையா? இப்போதான் போயிருக்கிறா குழந்தை. +2 நல்ல மார்க் எடுப்பா. இந்த +1 கூட நான் அப்படி ஒன்றும் பெருசாக சொல்ல மாட்டேன். பொதுத்தேர்வு, அதிமுக்கிய பொதுத்தேர்வு என்று சொல்லப்படக்கூடிய +2 வந்து அவளுக்கு வந்து நல்ல சாதகமான தசாபுக்திகள் நடக்குது. அதனால் +2 குழந்தை நல்ல மார்க் எடுப்பா. அருமையான யோக ஜாதகம். செவ்வாய் சம்பந்தப்பட்ட புத அறிவு சார்ந்த செவ்வாயும் புதனும் குருவின் தொடர்போடு இருந்து அதி அமைப்பில் நல்ல சுபத்துவ அமைப்பில் இருக்கிறனால அவள் வந்து அறிவு சார்ந்த துறைகளில் தான், புதன் சம்மந்தப்பட்ட துறைகளில் தான் வருவாள். +2 நல்லாயிருக்கும். இப்போ இருக்கிற சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் இப்போ இருக்கும் அவளுக்கு. சின்ன சின்ன பிரச்சனைகள் அவளுக்கு, இந்த வயசுக்குரிய பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும். அது வந்து இன்னும் ஒரு 1.5 வருஷம் கழித்து தீரும், கண்டிப்பாக தீரும். குழந்தையோட ஜாதகம் நல்ல ஜாதகம், லக்னாதிபதி தசை நடக்குது. இதை விட முக்கியமாக அடுத்து வரப்போகிறது புதன் தசைன்னு சொல்லப்படக்கூடிய சுபத்துவமான பாக்கியாதிபதியோட தசை நடக்கப்போகுது. ஆகவே குழந்தை வந்து ஒரு 22 வயசுக்கு பிறகு, குறிப்பாக சொல்லப்போனால் 22 வயசு, குருதசை 3 வருஷம், சனிதசை 19 வருஷம், 22 வயதிற்கு பிறகு குழந்தை வாழ்க்கையிலும் வேலை தொழில் அமைப்புகள்லையும் நல்ல கணவன் நல்ல குடும்ப அமைப்போட மிகச் சிறப்பாக இருப்பாள். பாக்கியாதிபதி சுபத்துவமாகி அருமையாக உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, புத்திசாலி குழந்தை, +2 நல்ல மார்க் எடுப்பா, புதன் சம்பந்தப்பட்ட துறைகளில் நல்ல வேலையில் அருமையான அமைப்புகளில் இருப்பா, அரசாங்க அமைப்புலாம் இருக்குது. ஒரு 20-22 வயசுக்கு பிறகு அரசு தேர்வு எழுத சொல்லுங்கள். அரசு சம்பந்தப்பட்ட வேலையில் கண்டிப்பாக இருப்பா, உயர்நிலையிலே இருப்பா. வாழ்த்துக்கள். சரியா? நன்றி சார் தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்த நேயர், ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்ங்க. வணக்கம்மா, சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் மதுரையில இருந்து பேசுறேங்க. ஓகேமா. என் பையனை கேட்கணும். அவங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கமா. ஆ, டேட் ஆஃப் பர்த் 31/1/1990. 1990. பிறந்த நேரமா? காலை 8:15. காலை 8:15. ராசி நட்சத்திரம்? ராசி வந்து மீன ராசி. மீனராசி நட்சத்திரம்? மீன ராசி. உத்திராட்டதி நட்சத்திரம்? நட்சத்திரம். கும்ப லக்னம்? கும்ப லக்னம். ஓகேமா, என்ன சந்தேகமோ நம்ம குறிச்சு கிட்ட கேளுங்க. ஆ, சரி. வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள்மா, நல்லா இருக்கீங்கம்மா? வணக்கம் சார். வணக்கம் சார். அந்த பையனுக்கு கேட்க வேண்டியது சார். சொல்லுங்க. பையன் வந்து மிலிட்டரி இல்ல ஆர்மி இல்ல மேஜரா இருக்காப்ல. சரி. வந்து பையன் வந்து 10 வருஷத்துல வெளியே வந்து வெளிநாட்டு MBA படிக்க நினைக்கிறாப்ல. சரி. அதுக்கு நல்ல நேரம் இருக்கா சார் வெளியே வந்து MBA படிக்க? வெளிநாட்டுக்கு போறதுக்கெல்லாம் நல்ல யோகம் இருக்கா என்னன்னு பார்த்தேன். வெளிநாட்டுக்கு MBA போறதுக்கு இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு தடை இருக்குமா? சுக்கிரதசை சுயபக்தியில போக முடியாது. சரி சார். ஒரு ஜாதகத்துல வந்து அதிக சுபத்துவம் உள்ள கிரகத்தின் தொழில் அமையும்னு அடிக்கடி சொல்லுவேன். சரி சார். இப்ப செவ்வாய் தான் வந்து சுக்கரனோட இணைவுல குருவின் பார்வையில இருக்கிறார். கும்ப லக்னமாகி 10ஆம் அதிபதியும் செவ்வாய்.
அப்ப இந்த அமைப்பின்படி அவர் ராணுவத்துல மேஜராக இருக்கிறார். ராணுவத்துல மேஜரா இருக்கிறார்ன்றது அந்த யூனிஃபார்ம் சர்வீஸ்ன்னு சொல்லுவோம். காக்கி உடுப்பு போடுகின்ற ஒரு தொழில், அந்த உடுப்பு போடுகின்ற தொழிலை கொடுக்கிறவர் செவ்வாதான். ஆக அந்த அமைப்புல தான் அவர் நீடிப்பார். ஏன்னா சுக்கரதசை, இப்ப சுக்கரதசை நடக்குது, சுக்கரன் வந்து எட்டாம் இடத்தோட தொடர்பு கொள்ளல, எட்டாம் அதிபதியும் பன்னிரெண்டு எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் வலுத்திருந்தா தான் வெளிநாட்டுல வேலை தொழில் அமைப்புகள் அமையும்ன்றத சொல்லியிருக்கிறேன். ஆக இந்த தொழில் அவருக்கு நீடிக்கும். இப்ப பாக்குற வேலையில அவர் நீடிச்சிருப்பார். ராணுவத்துல மேஜரா இருக்கிறது தான் அவருக்கு யோகம். குருவும் புதனும் பரிவர்த்தனையான நிலையில அதுதான் அவருக்கு யோகம். ஆமா, செவ்வாய் சம்பந்த அமைப்பு அந்த அளவுக்கு ரொம்ப இல்ல. ஆமாமா, வெளிநாட்டு இப்ப இல்லாட்டா ரெண்டு வருஷம் கழிச்சினாலும் அந்த அளவுக்கு இல்லையா சார்? அப்படி ஒண்ணும் பிரமாதமா இல்லம்மா. வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு எட்டு பன்னிரெண்டாம் இடங்கள் அதிக சுபத்துவமாக இருக்கணும். அந்த அப்படி ஒன்னும் அமைப்புகள் இல்லை. ஒரு மூணு வருஷம் ஆகும். சுக்கரதசை சுயபுக்தி முடிஞ்ச உடனே சூரிய புக்தி, சூரியன் பன்னிரெண்டாம் இடமான சரராசியில இருக்கிறதுனால மூணு வருடம் கழிச்சு வெளிநாடு போகிறதுக்கான அமைப்பு. அவரே நினைச்சா கூட இப்ப மிலிட்டரியில இருந்து வெளியே வர முடியாது. ஒரு மூணு வருஷத்துக்கு வர முடியாது. கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்லுங்க தம்பியே. அமைப்புகள் நல்லா இருக்காதுமா? அது எப்பவுமே சந்திரனோட வீட்டுல உட்காந்து எந்த கிரகமும் நல்லது செய்யாது. உங்க மகன் ஏழு வருஷமா நல்லா இல்ல, நீங்களும் நல்லா இல்ல. இந்த கேதுசில பிற்பகுதி மூன்று வருஷம் 2015 நாலாம் மாசத்துல இருந்து உங்களுக்கு மனசு சரியில்லைம்மா. கரெக்டா, கல்யாணம் ஆயிருச்சு. ஆனா கல்யாணத்திலயும் கொஞ்சம் தள்ளியே தான் இருக்காங்க. இப்போதைக்கு தள்ளி தள்ளி அங்கங்கமா போற மாதிரி இருக்கு. கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரின்ற நிலைமையில இருப்பார். ஆறாம் இடத்து சந்திரன், ஆறாம் இடத்து சந்திரனுடைய வீட்டுல கும்பலக்கணத்திற்கு உட்கார்ற அத்தனை கிரகங்களும் மிகப்பெரிய நன்மைகளை செய்யறது இல்ல. சந்திரனுடைய வலுவை ஒட்டி அந்த இடத்துல ஆறாம் இடத்து கிரகம் சுபத்துவமா இருந்தா தான் நல்லா இருக்கும். ஆனா அவர் சுபத்துவமா இல்ல. உங்களுக்கும் மனசு கஷ்டமா, அந்த இவருடைய கல்யாணத்தினால உங்களுக்கும் மனம் நிம்மதி இல்லாம ஒரு சூழல் இருக்கும். 2015 2004 மாதத்திலிருந்து இந்த பையனுடைய தாயாகிய நீங்களும் ஒரு 5 வருஷமாவே நல்லா இல்லாத நிலைமை. இது எல்லாமே வருகின்ற மே மாதம் 14 தேதியிலிருந்து விலக போகுது. மே 14 தேதியோடு 14/5/2020 கேதுசை முடிஞ்சு கும்ப லக்னத்திற்கு மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய சுக்கரதசை தம்பிக்கு ஆரம்பிச்சதுனால மனைவியோடு சேர்ந்து, மனைவியோட கருத்து வேறுபாடு இல்லாமல் இருந்து, மனைவியோடு நீடித்த தாம்பத்திய சுகத்தை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு சுக்கரதசையில் கண்டிப்பாக வரும். ஆகவே கேதுதசை கொடுத்த கெடுதல்களைப் போல சுக்கரதசை கொடுக்காது. சுக்கரதசை சுயபுக்தியில் வெளிநாட்டு அமைப்புகள் நன்றாக இருக்காது, வெளிநாட்டுக்கு போகவும் முடியாது. அதில் வந்து அவருக்கு தொழில் உத்தியோக ரீதியிலான தடங்கல்கள் நிச்சயமாக இருக்கும். சுக்கரதசை சூரிய புக்தியில் வந்து அவர் நினைச்சதை போல வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கான அமைப்புகள் நிச்சயமாக இருக்குமா? வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பார்மா. ரொம்ப நன்றி மா தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்து ஒரு நேயர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? மேடம் நான் திருப்பூர்ல இருந்து கால் பண்றேன். திருப்பூர்ல இருந்து? ஓகே சார், யாருக்காக கேக்க போறீங்க? எனக்கா தான் மேம் கேக்குறேன். உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார். டேட் ஆஃப் பர்த் வந்து 6/11/1988. 6/11/1988. பிறந்த நேரம்? நேரம் வந்து காலையில 5:03 AM. காலையில 5:03 AM. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. ராகுதசை நடக்குது, ராகுதசையில சுக்கர புக்தி உங்களுக்கு நடந்து இன்னைக்கு. திருப்பூர்காரங்க குருஜி நேரத்தை மொத்தமா குத்தகை எடுத்துட்டீங்க போல் தெரியுது. குறைஞ்சபட்சம் எங்களுடைய கணக்குப்படியே ஒரே நேரத்துல 3 லட்சம் பேருக்கு மேல ட்ரை பண்றீங்க. அவ்வளவு பேர்ல நீங்க, நான் வந்து உங்களுக்கு ஒரு 15-20 பேருக்கு தான் பதில் தர்றேன். அதுல லாட்ரி டிக்கெட் கிடைக்கிற மாதிரிதான் குருஜி நேரத்துல பேசுறேன். ஆமா, நல்லா இருப்பீங்க. கன்னிராசி என்ன கேட்கணும் கேள்வி சார்? எங்களுக்கு மேரேஜ் வந்து ஒரு 4 வருஷம் பாத்துட்டு இருக்காங்க. சரி, அது வந்து ரொம்ப செவ்வா இருக்கு. குரு பகவான் அதாவது புத்திர பாக்கியத்தை தரக்கூடிய குரு பகவான் எட்டுல மறைஞ்சிருக்கிறாரு. புத்திர ஸ்தானத்துல ராகு இருக்கிறாரு. அடிக்கடி நான் என்ன சொல்றேன்,
உங்களுக்கு வந்து திருமணம் தாமதமாகுதுன்னா புத்திர தோஷம் இருக்குன்னு அர்த்தம். சீக்கிரமா தகப்பனாக முடியாத நிலைமை இருக்குன்னு அர்த்தம். அந்த அமைப்பின்படி எட்டில் குரு மறைந்து ஐந்தில் ராகு சனியின் பார்வையில் உட்கார்ந்து நீச்சனாகி சந்திரனோடு இணைந்திருக்கின்ற, அதுவும் இந்த சந்திரன் வந்து தேய்பிரை சந்திரனாகி அமாவாசை சந்திரனா இருந்தா, ஒரு சுக்கிரன் வந்து நீச்சனாகி இருந்தா கூட பிரச்சனை கிடையாது. ஏன்னா தனித்து நீச்சனாகி இருந்தால் அவருடைய காரகத்துவத்தை அவர் தருகின்ற அமைப்பிலே இருப்பார். ஒரு முக்கியமான ஜோதிட சூட்சமம், ஜோதிட அமைப்பு என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு பாப எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் நீச்சனாகி தனிச்சிருந்தாலும் அதோடைய காரகத்துவத்தை கொடுக்கின்ற நிலைமையில் இருக்கும். அது எப்போது பாபத்துவம் அடைகிறதோ அப்போது அதோடைய அது தர வேண்டிய விஷயத்தை செய்ய முடியாமல் போயிடும். இங்கே உங்களுக்கு சுக்கிரன் வந்து நீச்சமாக இருந்தாலும் நாளைக்கு அமாவாசையாக போகிறார், இன்னும் ஒரு ஒரு நாளில் அமாவாசையாக போகிற இருள் சந்திரன் சனிக்கு நிகரான சந்திரனோடு சேர்ந்திருக்கிறார். அப்போ அவருடைய தாம்பத்திய சுகத்தை தர முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறார். இதுதான் உங்களுக்கு அமைப்பு. ரெண்டாவது சூரியனும் சுக்கிரனும் வந்து ஒரு இந்த அமைப்புகளில் இருக்கக்கூடாது. சூரியனும் நீச்சம் ஆகவே இந்த வருகின்ற இந்த எட்டாவது மாதத்திற்கு பிறகுதான் உங்களுக்கு தாம்பத்திய சுக அமைப்பே வருது. 31 வயதிற்கு பிறகு தான் வந்து திருமண அமைப்புகளே கூடி வரும். இந்த வருஷம் உங்களுக்கு திருமணம் கிடையாது. அடுத்த வருஷம் மார்ச் மாதத்திற்கு மேலே தான் திருமண அமைப்புகள் கூடி வருது. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனாலையும் லக்னத்திற்கு 8ஆம் இடத்துல குரு மறைஞ்சு புத்திர தோஷம் இருக்கிறதுனாலையும் இந்த அமைப்புகள் இருக்குது. ஆகவே ராசிக்கு 7, லக்னத்திற்கு 7ஆம் இடம் ஒரு கெட்ட அமைப்பில் இருந்தாலே திருமண அமைப்புகள் சீக்கிரமாக கூடி வராது. 33 வயதில் திருமணமாகின்ற ஒரு யோக ஜாதகம். தகப்பனானதுக்கு அப்புறம் நல்லா இருப்பீங்க. அது அடிக்கடி நான் சொல்லுவேன், அந்த முதல் குழந்தை பெண் குழந்தை, அந்த பெண் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். தனபாவமும் கெட்டு இருக்குது. 6ஆம் பாவம் என்னதான் குரு வந்து 2ஆம் பாவகத்தை பார்த்தாலும் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தை வந்து அவர் 6ஆம் பாவகாதிபதியாகி ஆதிபத்திய விசேஷம் இல்லாமல் பார்க்கக்கூடாது துலா லக்னத்திற்கு அப்படின்றதும் ஒரு விதி. ஆகவே இந்த வருஷம் கடைசியிலிருந்து தான் உங்களுக்கு திருமண காலங்கள் உருவாகுது. அடுத்த வருஷம் மார்ச்சுக்கு மேலே எந்த நேரத்திலையும் கல்யாணம் ஆகும். திருமணத்திற்கு பிறகு நன்றாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார் தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்த ஒரு நேயர், ஹலோ வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? பையன் பேசுறேன் மேடம். பையன் பேர் பழவதி ராமன். சரிம்மா, அவங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 5/10/96. பிறந்த நேரம்மா? மாலை 5:33. 5:33. ராசி நட்சத்திரம்? புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசி. மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரம். ஓகேம்மா, உங்க மகனுக்கு என்ன கேட்கணுமோ நம்ம குருஜி கிட்ட கேளுங்க. வாழ்த்துக்கள்மா. மீன லக்னம், மிதுன ராசி, நல்லா இருப்பாரு. என்னம்மா கேட்கணும்? ஐயா, அவனுக்கு அஷ்டம சனி நடக்குது, அதுல அவனுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்குமான்னு கேட்கணும் ஐயா. எல்லா ராசிக்காரர்களும் அஷ்டம சனி கிடைக்குதுமா? ஒரு 1.5 வருஷத்துக்கு அஷ்டம் அரசு வேலை கிடைக்கிறதுக்கு தடை இருக்கு. கையில் கிடைச்சாலும் அது வந்து சீட்டில் போய் உட்கார முடியாத ஒரு சூழ்நிலை கொடுப்பார். கை கட்டியது வாய் கட்டல அப்படிங்கிற நிலைமைய அஷ்டம சனி கொடுப்பார். ஆனாலும் மிதுனராசிக்காரர்கள் எல்லா மிதுனராசிக்காரர்களும் அஷ்டம சனி தான். ராசிக்கு 10ஆம் இடத்துல லக்னம் ராசியோடு 10ஆம் இடத்தோடு சூரியன் தொடர்பு கொண்டு சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரங்களாகி அவர்கள் லக்ன கேந்திரங்கள்லேயும் உட்காந்து சிம்மத்தில் சுக்கிரன் உட்காந்து சிம்மத்தை குருபாக்குறதுனால அரசு வேலை உறுதியாக கிடைக்கும். அரசு வேலை உங்களுடைய மகனுக்கு வந்து உறுதியாக கிடைக்கும். அரசு வேலை கிடைக்காதுன்றது இதாக 200% உங்கள் மகனுக்கு அரசு வேலை கிடைக்கும். அதனால் மகனுக்கு அரசு தேர்வை வந்து சரியாக எழுத சொல்லுங்கள். இந்த அமைப்பின்படி எல்லா விதமான சிம்மமும் சிம்மாதிபதியும் சுபத்துவமாக இருக்கின்ற அமைப்புகள் மகனுக்கு இருக்கிறது. அதே நேரத்தில் அஷ்டமச்சனி ஒரு தடையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆகவே 2021 ஜூன் மாதத்திற்கு பிறகு மகனுக்கு அரசு வேலை கிடைக்கும். 2022ஆம் ஆண்டில் வந்து அவர் அரசு வேலையில் இருப்பாருமா? வாழ்த்துக்கள்மா. நல்லா இருப்பாருமா. ரொம்ப நன்றிமா தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்து ஒரு நேயர் இருக்காங்க. ஹலோ வணக்கம். ஹலோ. ஓகே குருஜி, நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஆமாம், நம்ம வந்துட்டு இன்னைக்கு அந்த பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசணும். அதே சமயம் வந்து நம்மளுடைய திருப்பூர் நேயர்கள்லாம் வயசு, திருப்பூர்காரங்க தான் இன்னைக்கு ஒரு 5 பேர் வந்துட்டாங்க. ஏன்னா திருப்பூர் தொழில் நகரமான திருப்பூர் வந்து 5 பேருக்கு மேல இன்றைக்கு பதில் சொல்லியிருக்கிறோம். எனக்கே ஒரு ஆச்சரியம் தான். நம்முடைய நிகழ்ச்சி ஆரம்பிச்சு 5 வருஷம் ஆனாலும் ஒரே ஊர்ல இருந்து ஒரு 5 பேருக்கு மேல வந்து நிகழ்ச்சியில தொடர்பு கொண்டது இதுதான் முதல் தடவையா இருக்கு நினைக்கிறேன். அடுத்தது ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? ஓகே சார், யாருக்காக பார்க்க போறீங்க? என் தம்பி மேடம். அவங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார். என்ன சார்? 28 28 5 28
என்ன வேணும் அப்படிங்கறத கேளுங்க. நீங்க 28/5/1998 பிறந்த டேட்டா பர் சொல்லுங்க. ரிஷப ராசி வரலையே, திருவாதிரை நட்சத்திரம் வருதே. சார் லைன்ல இருக்கீங்களா? லைன்ல இருக்கீங்களா? ஆமாங்க. 28/5/1998ங்களா? ரிஷப ராசி மிருகத்தி. இல்லையே, திருவாதிரை நட்சத்திரம் சாயந்தரம் 7 மணி தானே? ஆமாங்க சார். ஆ சரி, வாக்கிய பஞ்சாங்கப்படி அப்போ கூட மிருகசீரிஷம் திருவாதிரை 1 பாதம் வருது. சரியா ஏதோ நீங்க டேட்டா பர்த் ஏதோ இது தெரியாது சார், தப்பா சொல்றீங்க போல தெரியுது. தப்பா சொல்றீங்க. சரி, என்ன கேட்கணும் சொல்லுங்க. இல்ல தம்பி கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்கிறப்ப ரொம்ப. சரி, அதான் அவன் ஒரு கவர்மெண்ட் ஜாப்புக்கு அப்ளை பண்ணிட்டு இருக்கான், அது கிடைக்குமா அப்படிங்கறத டவுட்டா இருக்குண்ணா. இப்போ உங்களுடைய பிறந்த நேர விவரங்கள் 4 விவரங்கள் தவறா இருக்குது. இந்த பிறந்த நேர விவரம் 4 விவரம் தவறா இருக்கிறதுனால நான் வந்து உங்களுக்கு துல்லியமாக சொல்ல முடியாது. அவரை வந்து ரிஷபராசின்ற கணக்கை வைத்து, ரிஷபராசின்ற கணக்கை வச்சு நீங்கள் வந்து அவரை வந்து பார்க்க போனால், கடந்த 3 வருடங்களாக அவர் நன்றாக இருந்திருக்க மாட்டார். 2017, 2017, 2018, 2019 இந்த எல்லா இளைஞர்களுக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு தொழில் வேலையில் எந்த நிலையிலையும் நல்லா இல்லாத ஒரு அமைப்பு நடந்துக்கிட்டு இருந்தது. அந்த அமைப்பின்படி 2017, 2018, 2019 ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்லா இல்லை. அதனால் பிறந்த நேரம் துல்லியமாக இல்லாதனால அரசு வேலையை பற்றின ஒரு கால்குலேஷன் நல்லா பண்ணி சொல்ல முடியாது. இன்னொரு தடவை தம்பியுடைய சரியான பிறந்த நாள் நேரங்களை எடுத்துக்கிட்டு தொடர்பு கொள்ளுங்கள். ஒரு 3 வருஷமாக நல்லா இல்லாத நிலைமை இந்த மாதம் 24ஆம் தேதியிலிருந்து தம்பிக்கு, ஏப்ரல் 24ஆம் தேதியிலிருந்து தம்பிக்கு ஒரு மாறும். இனிமேல் நன்றாக இருப்பார். வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார் தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்த நேயர், ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கங்க. வணக்கம்மா, சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கிருந்து கால் பண்றீங்க? நான் இங்க பூந்தமல்ல இருந்து கால் பண்றேன். ஓகேம்மா, யாருக்காக? எனக்காக தான். பரிமலா, அதே நட்சத்திரம், கும்பராசி, 62 வயசு ஆகுது. ஓகேம்மா, உங்களோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா, பிறந்த நேரம்லாம். என்னோட டேட் ஆஃப் பர்த் வந்து 13/1/1959. 13/1/1959. இரவு 12:30. இரவு 12:30. ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. ராசி வந்து கும்பராசி, சதய நட்சத்திரம். கும்பராசி, சதய நட்சத்திரம். உங்களுக்கு என்ன கேட்கணுமோ நம்ம குருஜி கிட்ட கேளுங்கம்மா. வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா. ராத்திரி 12:30 பிறந்தீங்களா? ஆமா சாமிஜி. வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா. நல்லா இருப்பீங்கம்மா. இரும்புல செய்யப்பட்ட உடம்பு இல்லையா? எல்லா மனுஷ உடம்பும் ரத்தமும் சதையாலும் தேய்ந்து போகின்ற ஒரு ஜீனாலம் தானே செய்யப்பட்டிருக்கு. நம்ம யாருமே இரும்புல செய்யப்பட்ட மெஷின் இல்லை இல்லையா? அப்ப 60 வயதிற்கு என்ன வியாதி வருமோ அது வரத்தானே செய்யும். அதனால வந்து வயதிற்கேற்ற வியாதிகள் தான் உங்களுக்கு வருமே தவிர மிகப்பெரிய நோய் இருக்கும். ஏன்னா கேது வந்து 6ஆம் இடத்துல ராகு கேதுக்கள் இருந்தாலே வந்து நோய் அமைப்புகள் மட்டுப்படும் அப்படின்னு தான் சொல்றோம். துலா லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. அடுத்த இந்த தீபாவளிக்கு பிறகு கேது திசை வருது. 6ஆம் இடத்துல இருக்கின்ற கேது வந்து உங்களுக்கு நோயை தீர்ப்பார், நோயை தடுப்பார் அப்படின்னாலும் துலா லக்னத்திற்கு 6ஆம் அதிபதியான குருவின் பார்வை வந்து அவருக்கு இருக்கு. அதனால ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குமா, பெருசா உயிர்கொல்லி நோய் படுத்துக்குவேன், என்ன கவனிக்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி, அதாவது பிறருடைய துணையாலதான் நடமாட முடியும் அல்லது படுத்தே கிடக்கணும் அப்படின்ற மாதிரியான வியாதிகள் உங்களுக்கு கிடையாது. லக்னாதிபதி திக்பலமா இருக்கிறார், அதனால எதையும் சமாளிக்கிற லேடி. வாழ்க்கையில இது வரைக்கும் எல்லாத்தையும் சமாளிச்சு வந்துட்டீங்களே, ஒரு நல்ல தைரியமான ஆளாச்சே நீங்க. செவ்வாய் வந்து லக்னத்தை பாக்குறாரு, நீங்க தான் வந்து குடும்ப தலைவியா இருந்து ஆம்பளை மாதிரி இருந்து குடும்பத்தை காப்பாத்தின ஒரு நிர்வாகம் பண்ண ஒரு ஜாதகம் உங்களுக்கு. அதனால எதுலையுமே ஒரு தைரியமான ஆள் தான் நீங்க. கோபம் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் குறைவாக இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்ல முன்னேற்றங்கள் இருந்திருக்கும். கடுமையான கோபமா இருப்பீங்க. எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் திறமையுள்ள ஒரு நல்ல யோக ஜாதகம். 6ஆம் இடத்தை குரு பார்ப்பதனாலும் 6ஆம் இடத்துல கேது இருக்கிறனாலையும் வர்ற தீபாவளிக்கு பிறகு சின்ன சின்ன பிரச்சனைகள், இப்போது இருக்கிற பிரச்சனைகள் ஒரு ஒரு முன்னோட்டம் மாதிரி, இந்த கேஸ் ட்ரபிள், வயிறு புசம், இதெல்லாம் வந்து கொஞ்சம் முன்னோட்டம் மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது. ஆயினும் பெரிய
நோய்கள் படுத்துக்குவீங்க, பிறருடைய துணை தேவைப்படும், ஆஸ்பத்திரியிலே இருக்கணும், லட்சக்கணக்கில் செலவாகும், அது போன்ற விஷயங்கள்லாம் நிச்சயமாக கிடையாதும்மா. ரொம்ப நல்லா இருப்பீங்கம்மா. 60 வயசுக்குரிய நோய்கள் வரும். முதல்ல என்ன பண்ணுறீங்க, ஒரு இந்த நம்ம கொரோனா முடிஞ்ச உடனே, கொரோனா முடிஞ்ச உடனே நம்முடைய கணவரையோ அல்லது உங்களுடைய கணவர் மூலமாகவோ மகன் மூலமாகவோ ஒரு இந்த மாஸ்டர் செக்கப்னு சொல்லப்படுகின்ற 60 வயது பெண், 50 வயது தாண்டினாலே, நான் குறிப்பாக சொல்ல போனால் இப்போலாம் 40 வயதுக்கு பிறகு பெண்களுக்கு வந்து முழு உடல் பரிசோதனை செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு வந்து இப்போ 60 வயசு தாண்டிடுச்சு, உடனடியாக நோய் இருக்கிறதோ இல்லையோ மகன்களையோ கணவரையோ கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு முழு உடல் பரிசோதனை, நம்ம அரசு மருத்துவமனைகளெல்லாம் ரொம்ப ரொம்ப சீப்பாக ரொம்ப இலவசமாகவும் செய்யக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. ஆகவே முழு உடல் பரிசோதனை இந்த கொரோனா முடிஞ்ச உடனே 7/10/2020 முன்னாடியே செஞ்சுக்கோங்க. வர்ற தீபாவளிக்கு முன்னாடி நோய் இருக்குது இல்லை அது என்ன இருக்குது நம்ம உடம்புல அப்படிங்கிற ஒரு முழு உடல் பரிசோதனை பண்ணிக்கோங்க. அதனால் வந்து சில விஷயங்கள் நம்ம உடம்புல நடக்கிறது தெரிய வரும். ஆகவே தீபாவளிக்கு பிறகு நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம்மா. வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா. ரொம்ப நன்றிம்மா தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்த கால் இருக்காங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம்மா. வணக்கம் சார், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? பாலசுப்ரமணியன், நாங்கள் பொன்னமராவதிலேருந்து கால் பண்ணுறேன். ஓகே சார், யாருக்காக கேட்க போகிறீங்க? எனக்காக தான்மா. உங்கள் டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 16/4/1990. 16/4/1990. பிறந்த நேரம்? காலை 9:05. காலை 9:05. ராசி நட்சத்திரம்? மூல நட்சத்திரம் தனுசு ராசி. மூல நட்சத்திரம் தனுசு ராசி. ஓகே சார், உங்களுக்கு என்ன கேள்வி கேட்கணுமோ நம்ம குருஜி கிட்ட கேளுங்க. என்ன கேள்வி கேட்கறது? 3 வருஷமா ஒன்றும் இல்லை. ஆமாம், 3 வருஷமா காசையே கண்ணில் பார்க்கல, தொழில் இல்லை, வேலை இல்லை, பொண்டாட்டி புள்ள கூட மதிக்கலை, கல்யாணம் ஆகலை, இப்படி தான் இருக்குது. சொல்லுங்கள், என்ன கேட்கணும்? இல்லை சார், கல்யாணம் தொழில் இது ரெண்டு தான். நான் கல்யாணம் ஆகலைன்னு சொல்லிட்டேனே. கல்யாணம் ஆயிருந்தா பொண்டாட்டி 30 வயசு தானே ஆகுது, 30 வயசுக்குள்ளெல்லாம் மூல நட்சத்திரக்காரனு கல்யாணம் ஆகாதே. ஜாஸ்தியம் பார்க்குறதா இல்லையா? நம்ம போய் மூல நட்சத்திரம்னு சொன்னாலே பொண்ணு கொடுக்க மாட்டானே, மாமனார் இல்லாத விடு, மாமியார் இல்லாத விடுன்னு வாங்க. ஆமாம், இந்த மாதிரி மூட நம்பிக்கையாலே மூல நட்சத்திரக்காரர்களுக்கு திருமணம் தாமதமாகுது. கடந்த தொழில் அமைப்புகள் நீங்களே தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்கிறீங்க. 18/19 இந்த 2 வருஷமும் கடுமையான கெடுபலன்களை கொடுத்த வருஷம் இல்லையா? ஆமாங்க. ஆக இப்போ தான் சந்திர தசை ஆரம்பிச்சிருக்கு. சந்திர தசையில் உங்களுக்கு சந்திர தசையில் ஜூலை முடிஞ்சு செவ்வாய் பக்தி முடியறதுக்கு ஜூலை ஆகிடும். சந்திர தசை மாரகாதிபதி 8ஆம் வீட்டில் குருவின் பார்வையில் இருக்கிறது மிகப்பெரிய யோகம், ஒரு நல்ல அமைப்பு தான். ஆனால் ஜூலை மாதத்திற்கு பிறகு ராகு தசையில் தான் உங்களுக்கு அந்த ராகு பக்தியில் தான் தாம்பத்திய சுக அமைப்பே வருது உங்களுக்கு. ஆக ஜூலை மாதத்திற்கு பிறகு தான் திருமண அமைப்புகளே கூடி வரும். ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு இருக்கிறதும் லக்னத்திற்கு 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதும் ஒரு ஒரு திருமண தாமதத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. இந்த அமைப்பின்படி 8ஆம் அதிபதி 2ஆம் வீட்டில் லக்னத்திற்கு 2ஆம் வீட்டில் இருக்கிறாரு. என்ன இருந்தாலும் ஜூலை மாதத்திற்கு பிறகு தான் திருமண அமைப்புகள், தொழில் அமைப்புகள் எல்லாமே. இந்த ஜூலை மாதம் ராகு பக்தி ஆரம்பித்தவுடனே உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து நடக்க போகிற குரு பக்தி அதை விட ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கும். சந்திரனுடைய பார்வையில், பஞ்சமி திதிக்குள்ளே இருக்கின்ற சந்திரனுடைய பார்வையில் இருக்கின்ற குருவும் வந்து ஒரு நல்ல பலன்களையே தருவார். அதனால் ஜூலை மாதத்திற்கு பிறகு தான் எந்த விதமான நல்ல பலன்களையும் சொல்லுவேன். 32 வயசுக்கு பிறகு நல்லா இருக்கிற ஜாதகம், சரிங்களா? வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. வெளிநாடு வாய்ப்பு? ஆமாம், 8ஆம் அதிபதி சந்திரதச குரு பக்தியில் ராகு பக்தியிலே வந்துடும். இப்போவே வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்களே? இல்லை, வெளிநாடு இருந்தேன் சார், இப்போ கல்யாணத்துக்கு வேண்டி தான் வந்தோம், ரொம்ப டிலே ஆகிட்டு இருக்கிறதுனால பார்த்துருக்கேன். 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்தை பார்த்தாலே வெளிநாட்டு அமைப்புகள் தான். இப்போ இங்கே ராகு பக்திக்கு பிறகு தான் எல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டேன். ஜூலை மாதத்திற்கு பிறகு 8ஆம் அதிபதி 8ஆம் வீட்டை சுபராகி பார்த்தாலே வெளிநாடு வெளிமாநில அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. அந்த அமைப்பில் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தான் உங்களுக்கு திருமணம் முடிஞ்சவொடனே மறுபடியும் வெளிநாடு அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும், சரியா? வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. ரொம்ப நன்றி சார் தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்த காலர், ஹலோ, வணக்கம். ஆமாம், இது வரைக்கும் வந்து நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, பணத்திட்டப்பாடு எல்லா விஷயங்களையும் பற்றி தானே பேசணும். அப்போ கொரோனா வந்து நம்ம எல்லாத்தையுமே ஒரு ஆட்டி வச்சிருச்சுன்னு தான் சொல்லலாம். அதே நேரத்தில் கொரோனா வரலன்னா இப்போ உறவுகளை பற்றின இன்னொன்று, கொரோனானால் கிடைச்ச ஒரு நல்ல விஷயம் என்னன்னு சொன்னால், குடும்ப தலைவர்களுக்கு மனைவியை பற்றி தெரிஞ்சது ஒரு நல்ல விஷயம். இது வரைக்கும் பிள்ளைங்களை பற்றி நல்ல ஒரு காலரை பார்த்துருவோம். ஓகே குருஜி, ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம், என்னோட பேர் மோகன்குமார். ஓகே சார், என்னோட டேட் ஆஃப் பர்த் வந்து 10/15. 10/15 என்ன சார்? 10/15/90 மேடம். 10/15? ஆமாம், மாசம் இல்லையே சார். 10ஆம் மாசம் 15ஆம் தேதி மேடம். ஓகே, 15ஆம் தேதி, 10ஆம் மாசம், வருடம்? 90 மேடம். 90. பிறந்த நேரம் சார்? 4:30 மேல மேடம். 4:30 காலையா மாலையா? மாலை.
மாலை ராசி நட்சத்திரம் சிம்ம ராசி மேடம் சிம்ம ராசி ஓகே சார் உங்களுக்கு என்ன கேட்கணுமோ நம்ம குருஜி கிட்ட கேளுங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க எங்க அமெரிக்கால படிச்சீங்களா இல்ல சார் சென்னை சார் 10/15/1990 சொல்றது அமெரிக்கன் பாணி அதாவது மாதத்தை வந்து முதல்ல சொல்லி தேதியை ரெண்டாவது சொல்றது அமெரிக்கன் பாணி தமிழ்நாட்டில் நம்ம எல்லாருமே 15/10/1990 சொல்லுவோம் நீங்கள் வித்தியாசமாக சொன்னீங்களே அதனால நீங்கள் அமெரிக்காவில் படிச்சீங்களான்னு கேட்டேன் சரிதானே சரி சார் சொல்லுங்கள் சொல்லுங்கள் நல்லா இருப்பீங்க சொல்லுங்கள் மீன லக்னம் சிம்ம ராசி என்ன கேட்கணும் சார் வேலை இது எல்லாமே தடைப்பட்டுன்னு போகுது சரி எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுக்கு இடைஞ்சலாக எதுனா ஒன்று வருது அதாவது நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி இந்த சுக்கர புக்தின்னு சொல்லுவோங்க மீன லக்னத்திற்கு சுக்கர புக்தி நடந்தாலே அந்த சனி புதன் கேது சுக்கரன் சொல்லுகின்ற அந்த பெல்ட் நடந்தாலே 2017 மே மாதத்துலேருந்து ஒரு 3 வருடங்களாக உங்களுக்கு சாதகமற்ற தசா புக்திகள் நடந்துகிட்டு இருக்கு 2017 நல்லா இல்லை இல்லையா 2017 ஜூன்லேருந்தே 18/19 நல்லா இல்லை அப்போ இப்போ வந்து சுக்கர புக்தி நடந்துகிட்டு இருக்கு அந்த சுக்கரன் நீச்சமாகி நீச்ச பங்கமாகி சுக்கரன் தனித்து நீச்சமாக இருந்தால் கூட ஒரு வகையில் நல்ல பலன்களை தருவார் ஆனால் நீச்ச பங்கமானாலே மீன லக்னத்திற்கு கடுமையான ஒரு சாதகமற்ற அமைப்புகளை தருவார் அதனால் மீன லக்னத்திற்கு எப்போதெல்லாம் சுக்கர புக்தி வருகிறதோ அப்போதெல்லாம் வந்து நல்ல பலன்கள் இல்லை இந்த வருடம் முழுக்க இது நீடிக்கும் 28/1/2021 வரைக்கும் உங்களுக்கு செவ்வாதசில சுக்கர பக்தி இந்த செவ்வாதசில சுக்கர பக்தி வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கக்கூடிய வயதிற்கேற்றாற் போல சில பலன்களை செய்யும் இந்த வயசில் உங்களுக்கு முக்கியமான தேவை வேலை ஆக என்ன பண்ணும் வேலை கிடைச்சாலும் அதில் வந்து ஒரு நிம்மதி இல்லாத ஒரு நிலைமையை கொடுக்கும் சம்பளம் வராத நிலைமை சரியாக அங்கீகாரம் கிடைக்காத ஒரு அமைப்பு இதுதான் சுக்கர பக்தி செய்யும் 30 வயதிற்கு வேறு சில மாறுபாடான விஷயங்கள் என்ன பெண்களை பற்றிய புரிதல்கள் பணம் பற்றிய புரிதல்கள் சொகுசாக இருக்க முடியாத சூழலை அதாவது எதுக்குமே வந்து ஒரு தடங்களை கொடுக்கக்கூடிய வருஷம் இந்த வருஷம் 2020 மீன லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு செவ்வாதசில சுக்கர புக்தி நடக்கிறனால நல்ல பலன்கள் இருக்காது அதே நேரத்தில் இந்த அனுபவங்களால் எதிர்காலத்தை பற்றின ஒரு நல்ல புரிதலும் இந்த அனுபவங்களால் வந்து வாழ்க்கையை கற்றுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் சுக்கரன் கொடுப்பார் ஆகவே அடுத்த வருடம் தை மாதத்திலிருந்து அதற்கான அச்சாரம் ஒரு 3 மாதத்துக்கு முன்னால் போடப்படும் ஆக தீபாவளிக்கு பிறகு தாங்க நல்லாயிருக்கும் ஒரு ஜூன் ஜூலைக்கு மேலே ஒரு வேலை கிடைக்கும் அதை அப்படியே பிடிச்சிக்கோங்க அந்த வேலை வந்து முதல்ல ஒரு 3 மாதம் சரியாக வராது செட் ஆகாது தீபாவளிக்கு பிறகு சில மாற்றங்கள் ஏற்படும் அடுத்த வருடம் ஜனவரி மாதம் 28ஆம் தேதியிலிருந்து செவ்வாதச சூரிய புக்தி அந்த செவ்வாதச சூரிய புக்தி சந்திர புக்தி ஒரு நல்ல ஃபவுண்டேஷனை போடும் மிக மிக முக்கியமாக உங்களுக்கு சொல்லணும்னா 33 வயதில் வருகின்ற 11ஆம் இடத்து ராகுதசை உங்களை மிக உயர் நிலையில் கொண்டு போய் வைக்கும் ஆகவே வாழ்க்கையில் ஒரு 30-32 வயசுக்கு மேலே 11ஆம் இடத்துல உச்சக்குருவின் பார்வையில் இருக்கின்ற ராகுதசையில் மிக உயர் நிலைமைக்கு நல்ல நிலைமைக்கு போவீங்க நல்ல தொழில் நல்ல வேலை நல்ல அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு இந்த 1 வருஷம் மட்டும் பல்ல கடிச்சிட்டு பொறுத்துக்கோங்க இனிமேல் நல்லா இருப்பீங்க வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி சார் தொடர்பு கொண்டதுக்கு அடுத்த ஒரு காலர் இருக்காங்க ஹலோ வணக்கம் வணக்கம் மேடம் வணக்கம் சார் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சொல்லுங்க நிகழ்ச்சியின் இறுதி நேயர் சொல்லுங்க ஹலோ பாரதி பாரதி பேரு உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார் யாருக்காக பார்க்க போறீங்களோ உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க ஜூலை 8 1990 அதிகாலை 4:48 ஞாயிறு அதிகாலை 4:48 ஞாயிறு அதிக ஞாயிறு பூராட நட்சத்திரம் தனுசு ராசி தனுசு ராசி பூராட நட்சத்திரம் நட்சத்திரம் அதிகாலை 4:48 ஓகே சார் நம்ம குருஜி கிட்ட பேசுங்க சொல்லுங்கம்மா சொல்லுங்க ஐயா நீ வணக்கம் ஜி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க நீங்க தான் அந்த ஜாதகம் உங்களோட தான் வேற யாருக்காவது கேக்குறீங்களா பொண்ணுது நான் அப்பா பேசுறேன் பாப்பாவோடது சொல்லுங்க பாப்பாது இப்போ வேலை பாத்துக்கிருந்தா சார் ஒரு இடத்துல சரி இப்ப நின்றுட்டு வேற ஒரு கம்பெனிக்கு போறதுக்கா முயற்சி புரிந்தா அதுக்குள்ள இந்த கொரோனா வந்துட்டது சரி இந்த சூழ்நிலையில இருக்கா இது நல்ல வேலை நல்லபடியா அமையணும் ரெண்டாவது திருமணம் ஆகல 30 வயசு ஆக போறது 22 அதாவது பிப்ரவரியிலிருந்தே சுக்கர புக்தி ஆரம்பிச்சிருச்சு அருமையான யோக ஜாதகம் குழந்தை பௌர்ணமியில பிறந்திருக்கிறா கடந்த 3 வருஷமா பூராட நட்சத்திரக்காரங்க நல்லா இல்லை இந்த அமைப்பு எல்லாமே நீங்கி அருமையான யோகம் பௌர்ணமியில பிறந்து லக்னத்திலேயே சூரியன் புதன் குரு அதாவது 2 கிரகம் திக்பலம் 3வது கிரகமான சனியன் திக்பலம் 3 கிரகம் திக்பலமானாலே அது மிகப்பெரிய நல்ல யோக அமைப்பை கொடுக்கும்னு சொல்லியிருக்கிறேன் ஆகவே எதிலும் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு பிப்ரவரி மாசத்துலேருந்தே நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு அதே நேரத்தில் இந்த கொரோனா வந்து எல்லாத்தையும் கெடுத்துக்கிட்டு இருக்கு இந்த வருஷம் கடைசியிலே உங்கள் மருமகன் அடையாளம் காட்டப்பட்டு விடுவார் எந்த நேரத்திலையும் சுறுசுறுப்பாக மாப்பிள்ள பாருங்கள் குழந்தைக்கு ஒரு நல்ல நேரம் வந்துருச்சு சுக்கரன் புதன் அத்தனை கிரகங்களும் வலுவாக 5 குடையவர் வலுவாக இருக்கிறார் 9 குடையவர் வலுவாக இருக்கிறார் லக்னம் வலுவாக இருக்கிறது தசாபக்தி அமைப்புகளும் நன்றாக இருக்கிறதுனால
அருமையான ஒரு யோக அமைப்பு. இந்த வருஷம் தீபாவளிக்கு பிறகு குழந்தைக்கு எல்லா விஷயங்களும், இதுவரை கிடைக்காத அத்தனை விஷயங்களும் கிடைக்கும். குழந்தை எதிர்காலத்தில் ஒரு 32-33 வயசுல இருந்தே நல்லா இருக்கிற நல்ல அமைப்பு, அம்மாவானதுக்கப்புறம் நல்லா இருப்பா, நல்ல கணவன், நல்ல குழந்தைகள், நல்ல வாழ்க்கைன்னு எதிலும் நன்றாக இருக்கக்கூடிய தசாபக்தி அமைப்புகளும் ஜாதகமும் இருக்கு. அதனால ரொம்ப நல்லா இருப்பா. வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார் தொடர்பு கொண்டதுக்கு. குருஜி ரொம்ப நன்றி. குருஜி இந்த வாரம் இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப அருமையாக முடிஞ்சுது. நம்ம கொரோனான்னு அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு வாரமும் வந்துட்டு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அடுத்த வாரமும் வந்து நம்ம சந்திக்கும் போது இது இன்னும் மாறி இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ரொம்ப நன்றி குருஜி. இதே மாதிரி அடுத்த வாரம் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது காயத்ரி கண்ணா.